அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் தாமஸ் ஹிட்டோஷி ப்ரொக்ஸ்மா. நான் வந்து ஆங்கில எழுத்தாளன், கவிஞன், மொழிபெயர்ப்பாளன், கலைஞன். சொந்த ஊர் சியாட்டோ. பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்காவில் தான். ஆனால் 25 வருஷமாக தமிழ் படிச்சுக்கிட்டே வர்றேங்க. அதில் 5 வருஷம் தமிழ்நாட்டிலேயே இருந்து படித்தேன். மதுரையிலையும் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்திலையும் தங்கிக்கிட்டு மக்களோடு பழகிக்கிட்டு தமிழ் பேராசிரியர் முனிவர் கூவை ராமகோடி அவர்களிடம் பேச்ச தமிழும் எழுத்த தமிழும் சங்க இலக்கியமும் ஆராய்ந்து படித்தேன். புறநானூறு, குறுந்தொகை, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் ஆகிய நூல்களோடு முக்கியமாக இன்றையமையாக திருக்குறளை உரைகோத்தோடு பயின்றேன். காலப்போக்கில் வாத்தியார் வலியுறுத்த திருக்குறளை கவிநயத்தோடு, ஓசை நயத்தோடு, ஈசை நயத்தோடு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன். பொன் வருஷத்தில் தான் வெளியிட்டது இம்மொழி பெயர்ப்பு. குவாலலம்பூரில் ஜூலை மாதத்தில் நடைபெறுகின்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் இம்மொழியாக்கத்தை பற்றி உரையாட மிக்க ஆர்வத்தோடு அக்கறையோடு எதிர்நோக்குகிறேன். பாரதியார், வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்டு தமிழ்நாடு என்று பாடியவாறே திருக்குறள் ஆங்கிலத்திலும் எவ்வாறு திகழ்ந்து வாழ முடியும் என்பதை பற்றி ஆறாமற பேசி மகிழ்ந்திடுவோம். வழக வள்ளுவர், வழக திருக்குறள், வழக தமிழ்மொழியை. நன்றி, வணக்கம்.